பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆக்னி சாரி டார்க் சர்க்கிள்ஸ்க்கான ஒரு சில ரெமெடிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ காலேஜில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரவுண்டாக வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் நல்லா கருப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கேம் விளையாடுறேன், அதனால தான் கண்ணு அண்ட்ரை வந்துட்டு இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் டார்க் சர்க்கிள்ஸ், கண்டிப்பாக உங்களோட கண்ணை சுற்றி கருவளையம் வரத்தான் போகுது. அதனால நல்லா தூங்குங்க. அண்ட் அதிகமாக ஸ்க்ரீன் டைமுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நல்லா கண்ணை ஊத்து ஊத்து பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் வந்து டார்க் சர்க்கிள் வரும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்ணை தேய்க்கிற பழக்கம் இருக்குது, நல்லா தேய்ச்சிட்டே இருப்பேன். ஆனால் இது இந்த ரியாலிட்டி வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் கண்ணை தேய்க்கிறது வந்து நான் நிறுத்திட்டேன். ஸோ அந்த மாதிரி தேய்க்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் வரும். அது எதனால் அப்படின்னா, நம்ம கண்ணை தேய்க்கும் போது அந்த பிளட் வெசல்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகும், என்லார்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அப்படியே கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து டார்க் சர்க்கிள் அதிகமாக காமிக்குது, ஐ மீன் அந்த மாதிரி வந்துட்டு தெரியுது. அண்ட் யூஸ்வலி சொல்லணும்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டார்க் சர்க்கிள்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படின்னா அது வந்து ஸ்லீப் டெப்ரிவேஷனால் வர அந்த டார்க் சர்க்கிள் தான். அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா எதனால் அதிகமாக கேர்ள்ஸுக்கு வந்து டார்க் சர்க்கிள் வருது அப்படின்னா, நான் நோட் பண்ண ஒரு விஷயம், இது நான் வந்து கோத்ரூ பண்ணி அதை ஸ்டாப் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா காஜல். ஸோ நம்ம வந்துட்டு காஜல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த காஜல் வந்து ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு நாலு நாள் விட்டுருங்க, நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காஜல் யூஸ் பண்ணாதீங்க. விட்டுட்டு கூட நீங்கள் தொடச்சு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வரும், அந்த அளவுக்கு காஜல் ஆர் பிக்மெண்டட். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து நிறைய பேர் வந்து வாட்டர் ப்ரூஃப் காஜல் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மஜ் ஃப்ரீ காஜல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் அதே சமயம் நம்மளோட ஸ்கின்னை விட்டு நம்மளோட அந்த என்ன சொல்கிறது வாட்டர் லைனை விட்டு அது போகவே போகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி நம்மளோட ஸ்கின்னை என்ன சொல்கிறது இங்கே இருக்கிற ஏரியாவை ஃபுல்லாக பிளாக் ஆக்கிடும். நீங்கள் நம்மளானாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்குன்னா நீங்கள் காஜல் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா காஜல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒகேஷன், நான் வெளில போகிறேன் இல்லை ஒரு பார்ட்டி போகிறேன் அந்த மாதிரி டைமில் மட்டும் காஜல் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. நீங்கள் அப்படியே வச்சுட்டு தூங்குனீங்க, காஜல் வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கீழே இறங்க தான் போது, உங்களுக்கு டார்க் சர்க்கிள் கொடுக்க தான் போகுது. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள், யூ வில் சீ அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதுதான் உண்மை. ஸோ காஜல் போடுறேன் அதனால எனக்கு டார்க் சர்க்கிள் வந்துருச்சு, இல்லைன்னா எப்படியோ எனக்கு டார்க் சர்க்கிள் வந்துருச்சு, அதுக்கு எப்படிப்பா போக்குறது அப்படின்னு கேட்டால் என்கிட்ட இருக்கிற ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா ஸ்பூனை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சிருவேன். எப்பவுமே ஒரு ஸ்பூன் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் இருக்கும். என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு போன உடனே அந்த ஸ்பூனை எடுத்து என் கண்ணில் வந்துட்டு இப்படி வச்சுப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு ரெண்டு வாரத்துக்கு கண்டினியூஸாக வச்சு பாருங்கள், உங்கள் கண் அவ்வளோ குளிர்ச்சி ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கே அந்த டார்க் சர்க்கிள் வந்து கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகும். சீரியஸ்லி இட் வில் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா, என்னோட அண்டர் ஐக்கு வந்துட்டு நான் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அது வந்து எம் கெஃபேனோட அண்டர் ஐ க்ரீம். ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா அந்த க்ரீம்னால ஏதாவது பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல, உண்மையில எனக்கு தெரியலங்க. ஆனால் அந்த க்ரீம் கூட எனக்கு ஒரு டூல் வந்தது, அது வந்து ஐ மசாஜர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் வந்து இப்போ டெய்லி வந்துட்டு நான் மசாஜ் பண்ணுறேன். நம்ம சும்மா அந்த டூலை வச்சு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா கண்ணு வந்து ட்ரை ஆகிடும், ஏன்னா அதுவே வந்து ஒரு ஸ்டீல் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு நாம் இப்படி சுற்றிக்கிட்டே இருப்போம்னா ட்ரை ஆகிடும், அதனால வந்துட்டு நம்ம கண்ணை சுற்றி அதிகமாக பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நான் அந்த க்ரீமை வந்து லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி, ஸோ தட் நல்லா வந்துட்டு அது அந்த ஐ மசாஜ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல மசாஜ் கிடைக்குது, அதனால நம்ம கண்ணும் காம் டவுன் ஆகுது. ஸோ தட் அந்த டார்க் சர்க்கிள் வந்து குறையுது, அதை வந்துட்டு நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து என் கண்ணை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலி எனக்கு முன்னாடி விட இப்போக்கே
அந்த டார்க் சர்க்கிள் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக டார்க் சர்க்கிள் இருக்குது, ரொம்பவே விசிபிளாக தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் முன்னாடி யூஸ் பண்ண, அதாவது இந்த காஜலை ஸ்டாப் பண்ண புதுசில் யூஸ் பண்ண ஒரு சின்ன டிப்பு தான் நான் என்ன சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க கோவிட் வந்தப்போ, அப்போ அவங்களுக்கு வந்து பாலில் கலந்து கொடுக்க சொன்னாங்க. அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு கோவிட் சரியாகி வந்ததுக்கப்புறம் கடுக்காய் பொடி வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா இருந்தது. அப்போ அதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட கருவளையம் போகிறதுக்காக யூஸ் பண்ணேன். ஏன்னா நிறையா பேர் வந்து நான் இதை சொல்லி கேட்டிருக்கேன், கடுக்காய் பொடி வந்து கருவளையத்துக்கு ரொம்பவே நல்லது யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கடுக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துட்டு அது கூடயே வந்துட்டு கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா விளக்கெண்ணெய், அதை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூடயே ஆலோவேரா ஜெல்லையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 15 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 1 month பண்ணியிருப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், அந்த கடுக்காய் பொடி வந்துட்டு நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்துட்டு கொடுக்கும் நம்மளோட கண்ணுக்கு. சோ இது எங்கடா போய் தேடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆன்லைன்லயே விக்கிறாங்க இந்த கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்கு நட் அப்படின்னு தேடி பாருங்க, இங்கு நட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க. சோ அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடையிலே கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா எனக்கு அப்படிதான் கிடைச்சது, நாட்டு மருந்து கடையில தான் இருந்துதான் வாங்கிட்டு வந்தாங்க. சோ எனக்கு அப்படிதான் கிடைச்சது, அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கேஸ்டர் ஆயில் இல்லப்பா எனக்கு கடுக்காய் பொடி எல்லாம் கிடைக்கவே இல்லை, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கேஸ்டர் ஆயில் தாங்க நான் சொல்லுவேன். கேஸ்டர் ஆயிலையும் ஆலோவேரா ஜெல்லையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிட்டு படுத்துருங்க. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருந்தா தயவு செஞ்சு அது வந்து உங்க ஸ்கின்ல படாம பாத்துக்கோங்க, அதாவது இந்த சீக்ஸ் எல்லாம் படாம பாத்துக்கோங்க, கண்ணில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு படுத்துருங்க. இதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூ வில் சீ எ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ இதுதாங்க என்ன நான் யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வந்த, ஐ மீன் அந்த டார்க் சர்க்கிள்லேருந்து வெளியே வந்த ஒரு சில திங்ஸ் வந்துட்டு இதுதான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் காஜல் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் கண் வந்துட்டு திரும்பவும் அந்த ஒரு பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும், அந்த டார்க் சர்க்கிள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் தட் பிக்மெண்டேஷனால் தான் உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள் வருதுங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் உங்களால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலான்னு சொல்லி. பை பை.